குழு நண்பர்களுக்கு வணக்கம். இதுவும் தாமரைப்பாக்கம் பக்கத்தில் திரு கண்ணனையா அவங்களுடைய இடத்துல கரும்பு மூன்றாவது ஆண்டு, இது மூன்றாவது ஆண்டு பயிர் வருது. நம்ம ஏற்கனவே இது வந்து ஒரு தமிழர் வேளாண்மை முறைன்னு சொல்லிட்டு பெய்கிற மழை நீரெல்லாம் முழுசாக இருக்கணும், கரும்பினுடைய சுவையும் தரமும் கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி வெப்பாத்தி குழியெல்லாம் போட்டு நம்ம உருவாக்கியிருந்தோம். இந்த புல் களை கட்டுப்பாடெல்லாம் தவிர்க்கணும்னு சொல்லியிருந்தோம். இதில் என்ன இதில் என்ன பிரச்சனைகளெல்லாம் எதிர்கொள்ளணும்? இப்போ தமிழர் வேளாண்மைனா நாங்கள் பாட்டில் நீங்கள் நடவு நடுங்க, அடுத்து ஒன்றும் செய்ய வேணாம், நேராக அறப்பறக்க போங்க போகிறோம், விதைச்சிங்கன்னா அடுத்தது அறப்பறக்க போங்க போகிறோம், மரம் வச்சிங்கன்னா காய் பறிக்க போங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். எல்லாருக்கும் சில பேருக்கு வந்து எரிச்சலை மூட்டும் இது. ஏன்னா இந்த மாதிரி செய்ய முடியாது, அங்கே நிறைய களைகள் வரும், நிறைய பிரச்சனைகள் வரும் அங்கே. அது மாதிரி இங்கே என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த சோலை ஒடிக்கிறது ஒரு பிரச்சனை. நம்ம 15 அடிக்கு ஒரு குழி போட்டிருந்தோம் இல்லையா, இந்த குழியை பராமரிக்கிறது ஒன்று. எந்த களையும் பிடுங்க வேணால் அந்த களை தானாக மக்கிறோம், வெப்பாத்தி குழி மட்டும் எடுக்கணும். மூணாவது ஆண்டு வெப்பாத்தி குழி எடுத்திருக்காங்க ஐயா. இந்த சோலை ஒடிக்கிறதுல உள்ள சிக்கல்கள், அப்புறம் கொஞ்சோண்டு நிலமாக இருக்கா, இந்த வெள்ளம் காய்ச்சறதுல உள்ள பிரச்சனைகள், இதுக்கு வந்து கொஞ்சம் மனித உழைப்பு கொஞ்சம் தேவைப்படுது. அதை நீங்கள் உழவு ஓட்டியிருந்தால் ஒரு நல்ல டிராக்டர் விட்டு விழுதுட்டால் இந்த புல்லெல்லாம் செத்துரும். இங்கே பாருங்கள் எவ்வளோ உயரம் இருக்குது பாருங்கள் இந்த புல்லுலாம். ஆனால் நம்ம களையை வந்து உரமாக மாற்றணும் அப்படிங்கும்போது மேலேயே கடந்து களை மக்கணுங்கும் போது இது உள்ள மற்றபடி பெருச்சாலிலாம் வந்து குடியேறிடுதுங்க. ஏன்னா அக்கம்பக்கத்தில் கண்ணு கட்டின வரைக்கும் கரும்பே கிடையாது. எல்லோரும் கரும்பு போட்டுருந்து நம்மளும் போட்டிருந்தால் பரவாயில்ல, மொட்டை மொட்டையாக கடித்து கீழே வேறுகிட்டே கடித்து தின்னுடுது. அதனால் ஆனால் இதை வந்து சர்க்கரையாக மாற்றுறதுக்கு, சர்க்கரை காய்ச்சறதுக்கு தான் பாருங்கள் அப்படி துண்டு துண்டாக கடிச்சிருக்கு பாருங்கள், அதை பாருங்கள் அதை கடிச்சு எடுத்துருக்கு பாருங்கள். அந்த மாதிரி இதை சர்க்கரையை காய்ச்சறதுக்கு ஆட்கள் கிடைக்கிறது அதை விட சிரமம், கொஞ்சோண்டு அவங்களுக்கு போதுமான அளவு இல்லை. இதற்காக ஒரு ஆளை தயார் பண்ணி அதை சர்க்கரையாக காய்ச்சும் போது வெட்டி அந்த காய்ச்சிற செலவு கூட இதில் வராதுங்கிற இடத்த நோக்கி போகுது. ஆனால் இந்த தரம் மிக உயர்வானது. இது வந்து மருந்து மாதிரி பயன்படுத்துகிறோன்னு சொல்கிறோம் இல்லையா, உயிர் காக்கிற மருந்து. அந்த மாதிரி சர்க்கரையுடைய மிக உயர்ந்த பண்புகளை எல்லாம் உள்ளடக்கியதாக இருக்குது. இந்த மாதிரி பண்ணுறோம், என்னால் கொஞ்சோண்டு இருக்குது, நான் விவசாயம் பண்ணணும், ஆனால் கரும்பை வந்து நான் பயிர் வைக்கணும்னு ஆசைப்பட்றேன், எனக்கு கரும்பு மேலே விருப்பம், அதை லாபமாக மிக உயர்ந்த லாபமாக எப்படி மாற்றணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜூஸ் வைக்கணும், கரும்பு சாறு பிழிஞ்சு கொடுக்கணும் சரிங்களா. இந்த சாறுக்கு இணையான சாறு தமிழ்நாட்டில் இதை மாதிரி மீண்டும் உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் கொண்டு வர முடியும். இதை நாங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டோம், யார் வேணாலும் செஞ்சு பார்க்கலாம். அப்போது நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மரத்தில் பழுத்தா மட்டும்தான் பழங்களை விற்பனை கொண்டு போகணும். அந்த மாதிரி தான் தாமரை மலர்னோட மாம்பழம் போது, வாழைப்பழத்தெல்லாம் மரத்தில் ஒரு காயோ ரெண்டு காயோ பழுத்த பிறகு தான் கொண்டு போகணும்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இந்த கரும்பு சாறு மட்டும் நீங்கள் திறந்துட்டிங்கன்னா மக்கள் அதற்கு சரியான விலை கொடுக்க தயாராக இருக்காங்க சரியா. அதே மாதிரி ஈரோட்டில் ஒரு பிரபலமான ஜூஸ் கம்பெனி இயற்கை முறையில் பயிர் வச்சு உற்பத்தி பண்ணி ஒரு லிட்டர் சாறு 120-150 கொடுக்குறாங்க. ஏன்னா அவங்க சர்க்கரையை கலந்து அல்லது கரும்பு அந்த இதில் வச்சு பிழிஞ்சி அதில் ஐஸ்கட்டியை போட்டு கொடுக்குறதில்ல, கரும்பையே குளிர் விற்கிறாங்க, கரும்பையே ஏசி கண்டெய்னர், அதாவது குளிர் பாதனை சேமிப்பு கிடங்கு, அந்த வண்டி வாகனம் வாகனத்தையே ஏசி ஆக்கிடுறாங்க, குளிர் சாதனம் வண்டி ஆக்கிடுறாங்க, அது உள்ளே கரும்பு வச்சிடுறாங்க. அப்போது ஐஸ்கட்டியை போட வேண்டிய அவசியம் இல்லை, ஐஸ்கட்டி போட்டால் தண்ணி உண்டாயிடுதா, அப்போ கரும்போட சுவை குறைஞ்சிரும், தண்ணி அதிகமாகல கரும்பு சாரில் ஐஸ்கட்டி வேறு தண்ணியாக மாறிடும், ஏற்கனவே இருக்கிற கரும்பு சாரில் ஐஸ்கட்டி தண்ணியாக மாறி அது கலக்கும் போது கொஞ்சம் சுவை குறைஞ்சிரும். அதுங்க சுவை குறையக்கூடாதுங்கிறதுக்காக கரும்பையே குளிர்சாதன வண்டிக்குள்ளே ஏசிக்குள்ளே கொண்டு போயிடறாங்க, ஏசி கண்டெய்னருக்குள்ளே கொண்டு போயிடறாங்க. அப்போ அதை எடுத்து புழியும் போது சுவை குறையாது, அதே சமயம் குளிர்ச்சியாகவும் இருக்கும். இந்த மாதிரி ஒரு 10-20 வகையான சுவை மிகுந்த இஞ்சி சாறு கலந்தது ஒன்று, எலுமிச்சை சாறு கலந்தது ஒன்று, பன்னீர் கலந்தது ஒன்று சரியா, இளநீர் கலந்த கரும்பு சாறு, இந்த மாதிரி பல்வேறு விதமான கரும்பு சாறுகளை கலந்து விற்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக மிக உயர்ந்த நல்ல முறையில் தரமான சாறு வேணும் அப்படிங்கிறவங்க நல்ல விலை கொடுக்க தயாராக இருக்காங்க. மறுபடியும் ஆரம்பித்த இடத்துக்கு வருவோம். ரொம்ப கொஞ்சமாக பயிர் விற்கிறவங்க முதல்ல அதிலேருந்து அதிகமாக பணம் உற்பத்தி பண்ணுறது எப்படி, அதை கொண்டு தன்னுடைய வாழ்நாளை கடத்துறது எப்படி, அதை தகுதியானவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது எப்படி. 40 ரூபாய்க்கு அரிசி விற்கலாம், அங்காடியில் இலவசமாக அரிசி கொடுக்கலாம், ஆனால் எந்த விதமான ரசாயன உரமோ பூச்சிக்கொல்லியோ இல்லாமல் நாங்கள் நல்ல தரமான அரிசி மழை நீரில் விளைஞ்சது எங்களுக்கு கொடுக்கணும், மரத்திலேயே பழுத்த பழங்களை நாங்கள் கண்ணால் பார்க்கணும், அதுக்கு நீங்கள் எந்த விதமான உரமும் போட்டுக்கூடாது, அந்த மாதிரி இருக்கிறவங்கள்ட்டேருந்து நாங்கள் வாங்கணும், ஒரு 10 ரூபா கூட போனாலும் பரவாயில்ல, அது அதுக்கு நியாயமான விலை தான் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பத்திரமா வாழுங்கிறவங்க மருத்துவமனையில் கொடுக்கறத விட இந்த மாதிரி நல்ல சுவைமிக்க உணவுப் பொருள் கொடுக்கலாம்,
ஏன்னா எல்லா உணவுப் பொருளும் இவ்வளோ சுவையோடு வராதில்ல, தமிழர் வேளாண்மை முறையில் விளையிற மாதிரி அந்த மாதிரி இருக்கிற மக்கள் இருக்காங்க, அவங்களும் நீங்கள் அடையாளம் பார்க்கணும். அதுக்கு நீங்கள் இங்கேருந்து நான் தேடிக்கிட்டு என்ன ஊருக்கு போகணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் முதல்ல சந்தைப்படுதலுக்கு வெளியில் வரணும். கரும்பு ஜூஸ் போடுற நீங்கள் தயாராகணும். முதல்ல எடுத்ததும் நான் இந்த மாதிரி ஏசி கண்டெய்னர்லாம் வாங்க முடியுமான்னு கேட்காதீங்க, முதல்ல இந்த கரும்பு ஜூஸ் போட ஆரம்பிங்க. மற்றபடி கடத்தரில் எல்லோரும் ஐஸ் கட்டியை போட்டு தான் கொடுத்துட்ருக்காங்க, ஆனால் இந்த சுவையை அவங்க கொண்டு வர முடியாது. இது மாதிரி உங்கள் தோட்டத்தில் பழுக்க வச்சு பழங்களை பறிங்க. கொய்யா பழமாக இருக்கட்டும், மாதுளையாக இருக்கட்டும், மாமரமாக இருக்கட்டும், மாம்பழமாக இருக்கட்டும், மாம்பழத்தை மாங்காயை ஒடித்தா அதுலேருந்து பால் சொட்டக்கூடாது, சொட்டுச்சுன்னா அது மாம்பழமாகற தகுதி இல்லை, சுவை குறையும்னு அர்த்தம். அதேமாரி மாந்தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சிட்டே இருக்கக்கூடாது. நம்ம சொல்லியிருக்கோம் கரும்பு தோட்டத்துக்கு கூட தண்ணி பாய்ச்சக்கூடாதுங்கிறோம், சரியா? மழை நீர் முழுசாக தேங்கி இருக்கணும், பூமியில் இருக்கிற ஈரம், அப்போ தான் அந்த சாறு வந்து நாக்கில் ஒட்டும், அப்போ தான் முழுசான சுவை இருக்கும், அதில் இனிப்பு சுவை. அந்த மாதிரி தயாரிக்கணும்னு சொல்கிறோம். அதனால் இந்த மாதிரி இருக்கிற தோட்டங்களை பராமரிக்கிறதுல இருக்கிற பிரச்சனைகள், அப்புறம் அதை பணமாக்குறதுல இருக்கிற பிரச்சனைகள், இதையெல்லாம் தேர்ந்தெடுத்துட்டு உள்ளே வாங்க. நாங்கள் வெகு விரைவில் தமிழர் வேளாண்மை முறையில் இந்த கரும்பை உற்பத்தி பண்ண போகிறோம். இங்கே ஐயாவுக்கு இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி சிக்கல்களை எதிர்கொள்ள தயங்குறவங்க, பயப்படுறவங்க, உங்களுக்கு எது லாபமாக இருக்கோ, தமிழர் வேளாண்மை முறையில் செய்கிறது எது லாபமாக இருக்கோ, அந்த பயிருக்கு தயவு செஞ்சு போங்க, சரியா? நன்றி, வணக்கம்.